பாக்குற கிளாஸ் நீங்க இதை மிஸ் பண்ணா கூட நம்ம அகாடமிக் யூடியூப் சேனல்ல வரும், அதுலயும் பாத்துக்கலாம். நம்ம ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனல்லயும் இந்த கிளாஸ் வரும், நீங்க அதிலயும் பாத்துக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு சோ டைரக்டா அட்டன் பண்ற மாதிரி இருக்காது, ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றோம். பேனா நோட்டு எல்லாம் எடுத்து ரெடியா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்ம எங்கேயே முடிச்சு டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீழே நம்ம பார்க்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் நீங்க இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லாம் பார்க்க போறோம், ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து TNPSC குரூப் 4ல அத குரூப் 2ல ரெண்டுமே இருக்கக்கூடிய யூனிட் 4. அது வந்து மொத்தம் 10 யூனிட் இருக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்ல. அதுல யூனிட் 4 வந்து கிறிஸ்டியன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளவு கொஸ்டின் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம், எவ்வளவு கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் 2022 குரூப் 4ல. ஸோ அப்போ அதிகமான கொஸ்டின்ஸ் ஹிஸ்டரி ஏரியால இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம தொடர்ந்து ஹிஸ்டரி கிளாஸ் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். சாட்டர்டேயும் யூனிட் 8, இன்னைக்கும் ஹிஸ்டரி கிளாஸ் வர காரணம் ஜிஎஸ்ல ஹிஸ்டரி வந்து அதிகமா கேள்வி கேட்கறாங்க. 75 கொஸ்டின்ல 22-23 கொஸ்டின் ஹிஸ்டரினால. ஸோ அதை நம்ம முதல்ல நடத்துறோம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஆக்சுவலாக நம்ம 3 யூனிட் சேர்த்து ஹிஸ்டரியெல்லாம் தரவா படிச்சிருந்தோம், அதாவது யூனிட் 4 அண்ட் யூனிட் 7 அண்ட் யூனிட் 8, ஓகேவா? ஸோ இன்னைக்கு யூனிட் 4 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஹிஸ்டரியிலே. நீங்க இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல ஹிஸ்டரியை பொறுத்தவரை பார்த்தோம்னா, முதல்ல நம்ம ஹிஸ்டரி வரலாறுங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வரலாறுங்கிறது என்னங்க? வரலாறு வரலாறு என்றால் என்ன ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நமக்கு பிறந்ததுதான் ஹிஸ்டரி நம்ம சொல்றோம், ஓகேவா? சோ இதுல மீனிங் என்ன அப்படின்னா, விசாரித்தல் மூலமாக கற்றல். அப்ப வரலாறு என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா, வரலாறு என்பது பாருங்க, வரலாறு என்பது ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லுங்க. அப்ப ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லிருந்து பிறந்ததுதான் வரலாறு. அந்த வரலாறு என்ன, வரலாறு என்ன என்னன்னா, விசாரித்தல் மூலமாக கற்றல், சரியா? லேர்னிங் பை என்க்யூரி. ஸோ அதான் ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதை எப்படி டோட்டலா ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவென்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர், ஹிஸ்டரியை அப்படித்தான் நம்ம படிக்கிறோம். கால வரிசைப்படி கடந்த கால நிகழ்வுகளை நம்ம படிக்கிற ஒரு படிப்பு தான் வரலாறுன்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாமா? இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்காப்போம், ஓகே. ஸோ அப்போ ஹிஸ்டரி அப்படிங்கிறது கவனிங்க, ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஹிஸ்டோரியா அப்படின்னு ஒரு கிரேக்க சொல்லிருந்து பிறந்தது தான் ஹிஸ்டரி. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, இதோட பொருள் என்னன்னா, விசாரித்தல் மூலமாக கற்றல், ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட் ஈவெண்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அதாவது கடந்த கால வரலாறு வரிசை முறையா படித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாருங்க, ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி. எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் நம்ம ஒருத்தர் ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இன்கேஸ் நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒருத்தர் ஃபாதர் இருப்பார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி வந்து ஹெரடோட்டஸ். ஸோ எக்ஸாம்பிள், ஃபாதர் ஆஃப் ரயில்வே யாருங்க? எனிவன்? ஃபாதர் ஆஃப் ரயில்வே, ரயில்வேயின் தந்தை, யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். டல்கௌசி. வேற சரி, ஸோ ஃபாதர் ஆஃப் ரயில்வே வந்து டல்கௌசி இல்லை. ஸோ ஃபாதர் ஆஃப் ரயில்வே யாருன்னா, ஜார்ஜ் ஸ்டீபன்சன். ஜார்ஜ் ஸ்டீபன்சன் தான் ரயில்வேயுடைய தந்தை நம்ம சொல்றோம், ஜார்ஜ் ஸ்டீபன்சன், ஓகேவா? ஏன் வந்து டல்கௌசி ரயில்வேயின் தந்தை கிடையாதுன்னா, ரயில்வே தந்தை டல்கௌசி பிரபு கிடையாது. டல்கௌசி இந்தியாவில் இருப்பு பாதையை கொண்டு வந்தார். இந்திய இருப்பு பாதையின் தந்தை யாருன்னு கேட்டதா, லார்ட் டல்கௌசி, இந்திய இருப்பு பாதையின் தந்தை, சரிங்களா? ஸோ அப்போ ரயில்வேயின் தந்தை யாருன்னு கேட்டா, ஜார்ஜ் ஸ்டீபன்சன், சரிங்களா? ரயில்வேயின் தந்தை ஜார்ஜ் ஸ்டீபன்சன். ஏன் வந்து ரயில்வேயின் தந்தை நம்ம ஜார்ஜ் ஸ்டீபன்சன் சொல்லுவோம்னா, ரயில்வே அவர் முத முதலாக நீராவி என்ஜினை வச்சு நீராவி ரயில் என்ஜினா உருவாக்குனார். நீராவி என்ஜினை வச்சு நீராவி ரயில் என்ஜினா உருவாக்குனார்.
சோ அப்போ முத முதலா நீராவி என்ஜினை உருவாக்குறது யாருன்னா ஜார்ஜ் ஸ்டீபன்சன். சோ அதனால அவர் நம்ம ஃபாதர் ஆஃப் ரயில்வே, ரயில்வேயின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா, ரயில்வேயின் தந்தை நம்ம சொல்றோம். சோ அது அதே அது அது அதே மாதிரிதான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொருத்தர் ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா பண்ணிருப்பாரு. சோ அதனால அவர் நம்ம ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். டவுட் இருக்கா மேம், ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, சோ அப்ப பாருங்க ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி யாருன்னா ஹெரடோட்டஸ். சோ ஹெரடோட்டஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், வரலாற்றின் தந்தை நம்ம சொல்றோம். வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்லி ஹெரடோட்டஸ் சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவர் வந்து இவரை சொல்றதுக்கான ரீசன், இதுக்கு முன்னால வரலாறு எல்லா எழுதுனவங்க எல்லாருமே ஒரு ஆதாரத்தை வச்சு வரலாறு எழுதல, முதல் முதல்ல ஆதாரத்தின் அடிப்படையில் வரலாறு எழுந்தது ஹெரடோட்டஸ் தான். சோ ஆதாரம் என்பது எந்த ஒரு ஆதாரமா இருக்கலாம், அதாவது கல்வெட்டா இருக்கலாம், செம்பு பட்டயமா இருக்கலாம், நாணயமா இருக்கலாம், சோ ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். அப்ப முதல் முதல்ல ஆதாரத்தின் அடிப்படையில வரலாற எழுதின முதல் மனிதர் ஹெரடோட்டஸ். வரலாற்ற ஆதாரத்தின் அடிப்படையில முதல் முதல்ல எழுதிய முதல் பேர்சன் யாருன்னா ஹெரடோட்டஸ் தான். சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், வரலாற்றின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. அவர் என்ன சொல்றோம், வரலாற்றின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். யார? ஹெரடோட்டஸ்.